Assalamualaikum friends, ahlan wa sahlan. Ellaru eppadi irukkeenga, nalla irukkeengala, alhamdulillah. Innikkulla vlog la vandu kutti kuttiya nariya vishayangal namba paakalam. So ippa namba enna senjittu irukkom na first namba vandu breakfast la inda aarambikkalam. Innikku vandu namba veetla vandu chicken vegetable curry puff dhaan namba seiyrom. So vandu innikku vandu lunch vandu velila polam appdi solla plan pannirukkom. Innikku vandu paiyanukku vandu vela illa, vela illana vandu ippa internship seiranga illaya. நம்ம வந்து துவா ஷுக்கூர் வ்ளாக் நம்ம எடுத்தோம் இல்லையா, அப்பயே உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுந்தேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. துவா ஷுக்கூர் செஞ்சது வந்து பையனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ரீசன் தான் நம்ம துவா ஷுக்கூர் செஞ்சது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து வேலைக்கு போகலை இல்லையா, சரி இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வீட்டில் வந்து பஃப்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பஃப்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான். உள்ளடம் வந்து சம்சா செய்வோம் இல்லையா, சம்சாக்கு உள்ளடம் அந்த மாதிரி உள்ளடம் வந்து நம்ம செஞ்சுட்டு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன வெஜிடபிள் போடுறோமோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு, என்ன வேதலிக்கும் போது மட்டும் இந்த பஃப்ஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டோடையும் நம்ம சேர்த்து வேதலிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி வேதலிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளடம் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வச்சிடலாம், அந்த ஷீட்டு வந்து பெருசாக இருக்கும். சில பேர் வந்து வேதலிக்காமல் அப்படியே வைப்பாங்க, நம்ம வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் வேதலிச்சிட்டு தான் வைப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பஃப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ரொம்ப ஈஸி, இங்கே மலேசியாவில் வந்து நிறையா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து அந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் கிடைக்கும். ஸோ நம்ம உள்ளடம் மட்டும் நம்ம செஞ்சுட்டு நேராக இருக்கும்போது செஞ்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சிடலாம். நம்ம டக்குன்னு எடுத்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், லஞ்ச் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யலை இல்லையா, வெளில தானே போகிறோம். ஸோ இன்னும் கிச்சன் வந்து கொஞ்சம் மாத்திரை வேலைலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்தடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து வெளியில் வந்து சாப்பிட போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே போனோம் என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள். சில சில சமயங்கள் வந்து நம்ம வீட்டில் வேணான்னு நம்ம நினைக்கிற ஒரு சாமான் கூட வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாமான் தான் இந்த சாமான். இது வந்து கிட்டத்தட்ட வந்து சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பாபாஸில் வந்து இந்த சாமான் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. 3 சாமான் வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அப்போல்லாம் வந்து நல்ல நல்ல சாமான் கொடுப்பாங்க பாபாஸில் வந்து ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட்டு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஒன்று வந்து எங்கேன்னு தெரியல, யார்கிட்டையாவது கொடுத்துட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பேலன்ஸ் வந்து 2 வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இது வந்து என்ன செய்கிறது, யாருக்கும் அது கொடுத்துடலாமா, அந்த பாபாஸ் லோகோ போட்டிருக்க இதை வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு வந்து திரும்பி அன்றைக்கி ஒரு நாள் துவா சுக்கர் அன்றைக்கி மேலே ஏறி சாமான் எடுத்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சாமான் இருந்துச்சு. சரி இதை வந்து எடுத்து கீழே வச்சுட்டேன் நான், எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டெய்னரை மட்டும் வந்து எடுத்து கழுவிட்டு அதில் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து பாபாஸ் போட்டேன். ஏன்னா எப்போதும் வந்து அந்த பாபாஸ் பவுடர் வந்து மசாலா தூள் வந்து 250 தான் நான் வாங்குவோம். நான் போடும்போது அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்போ தான் சரி நம்ம வந்து இப்போ பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே நம்ம மாற்றணும் தானே நம்ம நினச்சிட்ருக்கோம், ஸோ நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிச்சனை நம்ம மாற்றணும் இல்லையா, அதோடு வந்து இந்த மசாலா டப்பியே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அது இது வந்து வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து சுற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் வந்து சாம்பார் சட்னியெல்லாம் வச்சு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த ஸ்டாண்டை வந்து நான் தூக்கி போட்டுட்டு நான் வந்து அந்த டப்பா வேற மட்டும் எடுத்துருக்கேன், அந்த கண்டெய்னர் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அதை கழுவி காய வச்சிட்டோன்னா வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து அதில் மசாலா கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என்ன டிப்ஸ்னால் வந்து நம்ம எப்போதும் வந்து சாமான் கழுவி கவுக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லையா, டக்குன்னு வந்து ஃப்ளாட்டாக கவுத்துருவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவாங்களா வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக கவுத்தா எப்படி அது கலக்கலன்னு வந்து காயும், அது வந்து உள்ளார வந்து ஒரு மாதிரி வந்து பூஞ்சம்பூத்தா மாதிரியே தான் இருக்கும், அந்த அளவுக்கு காயாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ ஏதாவது ஒரு சாமான் மேலேயோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு கழுவி காய வைக்கும்போது நல்லா வந்து சாமான் வந்து கலகலன்னு நல்லா காஞ்சிரும்.
நல்லா எந்த ஈரப்பதமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கள் அம்மா இந்த டிப்ஸை சொல்லுவாங்க. நான் வந்து நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன், நிறையா சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், சாமான் கழுவி கவுக்கும்போது ஃப்ளாட்டாக தான் கவுப்பாங்க. அப்போ நான் கூட நினைப்பேன், ஸோ வந்து ஆமாம் உண்மை தான், நிறையா பேர் இப்படி தான் கவுக்குறாங்க அப்படின்னு நினைப்பேன். நீங்களும் அந்த மாதிரி கவுத்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி கவுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமான் வச்சு அதுக்கு மேலே கவுக்கும்போது நல்லா காயும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் இல்லையா, அது வந்து வீட்டில் வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தேன் நான், அது பிளாக் கலர், அதனால் வந்து இப்போ அதை வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுதான் சொல்லிட்டு அது பெயிண்ட் அடித்து அது காஞ்சிக்கிட்டு இருக்குது. அது காயிற வரைக்கும் வந்து அதோடய கிளாஸை வந்து நம்ம வந்து கழுவிடலாம். ஸோ கிளாஸ் கழுவும்போது மட்டும் எப்போதுமே வந்து சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் வச்சுட்டு கழுவாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன இது நம்மளே என்னம்மா அப்படின்னு திரும்பினாவே வந்து அந்த கிளாஸ் வந்து உடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிள்ளைங்களாம் இல்லாதப்போ வந்து கிளாஸ் கழுவுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் வந்து எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அடுத்தது வந்து அதெல்லாம் கிளாஸும் கழுவி காஞ்சிகிட்டு இருக்குது. அந்த ஸ்டாண்டு வந்து பெயிண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுவும் இப்போ வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன வந்து ஒரு மேலே ஒரு ஃப்ளவர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து ரொம்ப டாலாக இருந்துச்சு அந்த ஃப்ளவர். ஸோ அதை வந்து கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது காயறதுக்குள்ளார நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வேலையெல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து காஞ்சவொன்னே நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். உண்மையாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, நிஜமாகவே வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டாண்டு, அது வந்து ஒரு டிஏவேயில் வாங்க ஒரு 590 ஒரு ஸ்ப்ரே, அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது நிஜமாகவே அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடம் வந்து எப்போதுமே வந்து ஈவன் நம்ம டெய்லி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டாக இல்லாத மாதிரியே எனக்கு தோணும். ஒரு சின்னதாக நம்ம ஒரு மேக்கோவர் பண்ணும்போது நிஜமாகவே அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து வேணான்னு நினைக்கிற ஒரு சாமான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாற்றங்கள் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நிஜமாகவே அந்த சாமான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நம்ம வந்து மனசு திருப்தியாக ரொம்ப செய்கிறோம் இல்லையா, அது வந்து இன்னும் வந்து மேலே மேலே ஒரு அழகு கொடுக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி தோணுது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து செஞ்சு முடிக்கவே மதியானம் ஆகிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்டும் பையனுக்கு வந்து அவ்வளோதும் பசி இல்லைன்னு சொன்னாங்களா, அதனால் வந்து சரி வீட்டில் உள்ள ஏதாவது ஜூஸை குடிச்சிட்டு நம்ம வந்து லொஹர்லாம் தோல்த்துட்டு அசரும் தோல்த்துட்டு வந்து லஞ்சும் டின்னரும் சேர்த்து சாப்பிட்றலாம், ஏர்லியாக சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம தொழுவணும். இன்னும் தொழுவில் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம சாமான்லாம் வந்து கழுவி காய வச்சோம் இல்லையா, அதில் வந்து மசாலா கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11 மணி ஆகிடுச்சு, அதனால் வந்து யாருக்கும் இன்னும் அவ்வளோதும் பசி எடுக்கலை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னரை வந்து ஏர்லியராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வந்து நிறையா பேர் வீட்டில் ஸ்டீல் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிளாஸ் ஸ்ட்ரா வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து நமக்கு தெரியும் அழுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸ்டீல் ஸ்ட்ரா வந்து நம்ம மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்போம், அதனால் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கு யூஸ் பண்ணும்போது உடனே கழுவிடுங்க. ஏன்னா எதுனால நான் சொல்கிறேன்னா, நான் போன தடவை வந்து நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் நான் கழுவாக முட்டுட்டேன், அப்புறம் கழுவும்போது உள்ளாருந்து நிறையா கருப்பு கருப்பாக வந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் வந்து அடிக்கடி வந்து அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதை கழுவிடுங்க. இப்போ நம்ம அதை சில்வர் டப்பி வந்து நல்லா காஞ்சிருச்சு, ஒரு டிஷ்யூவாக இன்னொருத்தர் நல்லா தொடச்சிட்டா, ஏன்னா மசாலா கொட்டி வைக்கிறோம் இல்லையா, அப்புறம் சின்ன சின்ன வண்டு வந்துடும். ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ உள்ள மசாலாலாம் வண்டுலாம் அந்தளவுக்கு வரமாட்டேங்குது, என்ன ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து நம்ம தொடச்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய புனல் வச்சு தான் கொட்டுறேன் நான், பெரிய பெரிய டப்பிலாம் பெரிய புனல் வச்சு கொட்டிட்டு சின்ன டப்பிலாம் நம்ம டைரெக்டாக கொட்டிடலாம். அப்புறமேல வந்து இதுக்கு வந்து இன்னும் ஸ்டிக்கர் இன்னும் நான் வாங்கலை, அதனால் வந்து பழைய ஸ்டிக்கரையே வந்து இப்போ ஒட்டிடலாம். ஏன்னா முதல்ல பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்துச்சு நம்மளுக்கு ஓரளவு தெரியும், இப்போ வந்து சில்வர் டப்பியாக இருக்கா நம்மளுக்கு தெரியாதுல, அதனால் பழைய ஸ்டிக்கர் வந்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அசர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போயே 4 மணி ஆகிடுச்சு, அசர் நம்ம தோல்த்துட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அரேபிக் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வந்து கண்டினியூ வாட்சிங். நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் பேப்பருக்கு மட்டும், வெள்ளை மிளகுக்கு மட்டும் வந்து கண்டெய்னர் வந்து பத்தில், 8 கண்டெய்னர் தான் இருந்துச்சு. வெள்ளை மிளகுக்கும் பத்தில், மீன் மசாலா தூளுக்கும் பத்தில. ஸோ மற்றது எல்லாமே இந்த ஜீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அசர் தோர்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம்.
இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஜாலான் அம்பாங்கில் உள்ள எஹலா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ஜாலான் அம்பாங்கில் உள்ள பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து நிறையா பிரான்ச் இருக்குது, மிலாவத்தி அங்கெல்லாம் கூட நிறையா பிரான்ச் இருக்குது போல இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் வர சாப்பிட்லையா, நம்ம வந்து ஓரளவு பசி வந்துருச்சு நம்மளுக்கு. ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து கபகபன் பசி வந்தால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டில், நார்மலாகவே கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு நல்லாவே எங்களுக்கு பசி வந்துருச்சா, எங்களுக்கு என்னமோ ரொம்ப லேட்டான மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து பிட் எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணல, அந்த என்ரோல்மெண்ட்க்கு தான் நம்ம பே பண்ணுறோன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அந்த என்ரோல்மெண்ட் இருந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எனக்கு தெரியல, கொஞ்சம் பிளாண்டான இதாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து விலை தெரியணும்னா ஒரு மீல் வந்து 30-35 ரிங்கெட் மினிமம், நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30-35 ரிங்கெட் இருந்துச்சு. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இதுக்கு வந்து புக்கிட் பின்தாங்க வந்து தர்பூஷ் இருக்குது, எனக்கு அதுவே வந்து எனக்கு அது தர்பூஷில் உள்ள சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, டேஸ்ட் வந்து ஓகே ஓகேயாக தான் இருந்துச்சு. விலை வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொடுக்குற ஒரு விலை தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லோரும் எனக்கும் வந்து இது மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்க, நானும் வந்து ஒருத்தரை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நானும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணி பார்க்க வந்தேன், நீங்களும் வந்து ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணி பார்க்க வரலாம். இந்த வ்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பெல் ஐக்கான் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வ்ளாகில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்போதுமே வந்து பேக் பண்ணுவோம் இல்லையா, பேலன்ஸ் எப்போதுமே நான் வந்து பேக் பண்ணிடுவேன். அந்த பேக் பண்ணதே என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மீண்டும் இன்னொரு ஒரு வ்ளாகில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸக்கல்லாஹுல் ஹைர். நன்றி.